தலைப்புச் செய்திகள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை. 71,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பிரதமர் நரேந்திரமோடி பேச்சு. சென்னையில் நடைபெற்ற பணி நியமன ஆணை வழங்கும் விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்பு. 257 பேருக்கு ஆணைகளை வழங்கினார். வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூர் மாநிலத்தில் அமைதியை திரும்பச் செய்ய நடவடிக்கை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சென்னை தியாகராய நகரில் 30 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள ஆகாய நடைபாதை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்திய திரைப்படங்களின் பெருமைகளை பிரபலப்படுத்த நடவடிக்கை. மத்திய இணையமைச்சர் எல் முருகன். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி லக்னோ மும்பை அணிகள் இன்று மோதல்.